உலகத் தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். நாளும் ஒரு தமிழ்ச்சொல் என்னும் தொடரில் இன்று ஆடவன் என்னும் சொல்லை நாம் காண்போம். பல இடங்களுக்கு நாம் செல்லும்போது ஆண்கள் உட்காரும் இடம், பெண்கள் உட்காரும் இடம் என்பதை ஆடவர் இருக்கை, மகளிர் இருக்கை என்று சொல்லுகிறார்கள். ஆண்களுக்கு ஆண்கள் என்றே ஆண் என்றே ஒரு சொல் இருக்கும்போது ஆடவன் என்ற சொல்லின் தேவை என்ன? எது கருதி இவர்கள் ஆடவன் என்று பெயரிட்டார்கள் என்று கேட்டால், இது குமரிக்கண்ட காலத்திலிருந்தே ஆண்மகனை ஆடுவோ என்று சொல்வது மரபு. ஆண்பால் பெண்பாலை தொல்காப்பியர் ஆடு அரிசொல், மகடு அரிசொல், ஆண்பால் சொல் பெண்பால் சொற்களுக்கு அப்படி தொல்காப்பியர் பெயரிடுகிறார். இம்மிக தொன்மையான இந்த சொல்லைத்தான் நாம் இப்போது ஆடவன் என்று ஆடுகிறோம். ஆண் என்பதற்கு மாற்றாக பழங்காலத்தில் மக்கள் ஏன் ஆடவன் என்று பெயரிட்டார் என்றால், ஆடு என்னும் சொல்லுக்கு வெற்றி என்று பொருள். ஆடாடென்ப ஒரு சாராரே, ஆடு அன்றென்ப ஒரு சாராரே என்னும் சங்க இலக்கிய வரியையும் இதற்கு மேற்கோளாக காட்டலாம். எடுத்ததிலெல்லாம் எந்த முகம் போனாலும் தங்க முகமாக வர வேண்டும், வெற்றி பெற்றே வர வேண்டும், தோல்வியோடு வரக்கூடாது, அவன்தான் ஆண்மகன். இதைத்தான் புராட்டில் மற்றொரு பாட்டும் சொன்னது, வினையே ஆடவர்க்கு உயிரே, மனைவுரைய மகளிருக்கு ஆடவர் உயிரென. எனவே கடமைதான் ஒரு ஆணுக்கு முதல்மை. தான் எடுத்த கடமையிலே வெற்றி பெற வேண்டும், இளையராது உடைக்க வேண்டும், வெற்றி முகத்தோடே வர வேண்டும், அவன்தான் ஆடவன். இல்லை என்றால் அவனை ஆண் என்று சொல்ல முடியாது. ஆண் ஆண் என்பது வெறும் ஆள்பவன் செய்பவன் என்ற பொருள் அல்ல, வெற்றி பெறும் தகுதியுடையவன், வெற்றி பெறுவனை தான் ஆண்மகனாக ஏற்றுக்கொள்வோம் என்று ஒரு மரபை பழந்தமிழர் ஏற்றிருந்தார்கள். அதுதான் ஆடவன் என்று பெயரிட்டார்கள். இங்கு இந்த காலத்தில் என்ன ஆயிற்று, ஆடவனுக்கு பெண்பால் உண்டா என்றால், ஆடவனுக்கு பெண்பால் அவர்கள் போடவில்லை என்றால், பல கண்டுபிடிப்பிற்காக பல இடங்களுக்கே வெளிநாடு பிற இடங்களில் செல்பவன் இவன் தான். ஆனால் தெலுங்கில் மட்டும் ஆடதே என்ற சொல் பெண்ணை குறிக்கிறது. எப்படி பெண் வெற்றிக்குரியவளா அதெல்லாம் பெயரிட்டார்களா என்று சொல்ல முடியாது. அது ஆன்றோள் என்ற தமிழ் சொல்லின் தெரிவு. ஆன்றோள் கணவன் சான்றோர் மென்மறை என்ற பயிற்றுப்பத்திலே வரும். எல்லா பண்புகளாலும் நிறைந்த ஒரு நல்ல பெண்ணுக்கு கணவனாக வந்தவன் என ஒருவனை சொல்லும்போது, இந்த நல்ல பெண்ணின் கணவன், ஆன்றோள் கணவன் என்று பெண்ணிலை அவன் பெருமைக்கு காரணம் அவள்தான் என்பதனாலே எல்லா பண்புகளாலும் நிறைந்த பெண்ணை ஆன்றோள் என்றார்கள். அந்த ஆன்றோள் என்ற சொல் தான் தெலுங்கிலே ஆண்டதி ஆண்டதி ஆன்றோள் ஆண்டதி ஆடதி என தெரிவித்து, இவை தெலுங்கிலுள்ள ஆடதியை நாம் தமிழ் ஆடவனோடு இணைத்து பெண்பால் என்று கருத வேண்டியதில்லை. ஆடவன் என்பது ஒரு அழகிய சொல்.